ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் மகேஷ். சார், இன்னைக்கு பாஜகவின் தமிழக பாஜகவின் தலைவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எல் முருகன் என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கார். அவர் தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தின் SC ST ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்தவர். அவரை திடீரென்று யாரும் எதிர்பாராத வகையில் இவர் பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை தலைவராக நியமிச்சிருக்காங்க. அதுவும் பட்டியல் சமூகத்துல பறவை சமூகத்தை சார்பாக திரு திருமாவளவன் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் சார்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைமையை ஏற்று நடத்த வேண்டும் என்று அமித்ஷாவும் மோடியும் முடிவெடுக்கும் போது தமிழகத்தில் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸில் புறக்கணிக்கப்பட்ட அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரை இவர்கள் பாஜக நியமித்திருக்கிறார். கடையறில் கடையறுக்கும் சமூக நீதி என்ற தந்தை பெரியார் அம்பேத்கர் வழியில் ஒரு அட்டவணை பிரிவை சேர்ந்தவர்களை அமித்ஷா மோடி நட்டா JP Nadda இப்பொழுது தேசிய தலைவர் அவர் பெயரை மறுத்துவிட்டு கூறுவது முறையாகாது. பாஜக நியமித்திருக்கிறது என்றால் அது மிகவும் பாராட்டத்தக்கது. தமிழகத்தின் பெரியார் மண்ணில் சமூக நீதிக்காக பாஜக தன் காய்களை நகர்த்தி இருக்கிறது. இங்கு பிரதித்தம் இல்லாதவர்களை பிரதித்தம் படுத்தினால்தான் அரசியல் அரங்கத்தில் வெற்றி பெற முடியும் என்ற சூட்சுமத்தை பல மாநிலங்களில் நிரூபித்தவர் அமித்ஷா. இந்த அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அவருடைய தீவிர ஆதரவாளரான JP Nadda பாஜகவின் தலைவராக இருக்கிறார். மோடி அமித்ஷா நட்டா டீம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அருந்தவியரை தலைவராக நியமித்திருப்பது வந்து சமூக நீதி மீது அக்கறை கொண்டவர்கள் அனைவராலும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒன்றாகும். சமூக நீதி என்பது ஒரு சிலர் வந்து அதிகாரத்தை சூறையாடுவதற்கு மட்டுமல்ல பரவலாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற தங்கள் நோக்கத்தை எண்ணத்தை பாஜக கோரிட்டு காட்டியிருக்கிறது. இதையே மற்ற அரசியல் கட்சிகளும் உணர வேண்டும். அந்த அடிப்படையில் மற்ற கட்சிகளும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக தமிழகத்தில் பாஜக முருகன் என்ற ஒரு அட்டவணை பிரிவை சேர்ந்த ஒரு சகோதரரை நியமித்திருப்பது பாராட்டத்தக்கது. மற்றும் அவர் PhD லா முடித்தவர், தலித் மக்களின் உரிமைக்காக பல இடங்களில் போராடியவர். அவர் தகுதி திறமையும் மிக்கவர், தகுதி திறமையும் மிக்க ஒரு அட்டவணை பிரிவை சேர்ந்தவரை தலைவராக பாஜக நியமித்துள்ளதை பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். இந்த திட்டம் சரியான திட்டமா இருக்குமா சார்? இவரை நியமிக்கப்பட்டது, இது எந்த மாதிரி நோக்கத்துக்காக நியமிக்கப்பட்டது, இதனுடைய நீட்சி எங்க போய் இருக்கு, இது வந்து செயல்படும்? இந்த மற்ற தலைவர்கள் ஒரு சில பெயர்கள் எல்லாம் அடிபட்டது, அவர்கள் எல்லாம் வராம எல் முருகன் திடீரென்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் இணங்கி செயல்படுவாங்களா சார்? இல்ல, அவங்க இணங்கி செயல்படுறாங்க. இதெல்லாம் மோடியும் பாஜக தலைமையும் பார்த்துக்கிடும். எல்லாத்தையும் வந்து அவங்க அளந்து வச்சிருக்கனாலதான் அவங்க வந்து RK நகர்ல நோட்டாவுக்கும் கீழே போனா கூட கட்சிக்கு விசுவாசமா இருந்தாங்க. தமிழிசை கட்சி நலன் அக்கறையா இருந்தாங்க. தமிழிசைன்ற அடிப்படையில் அவருக்கு வந்து கவர்னர் பதவி அளிக்கப்பட்டது. இதை மற்ற தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கட்சிக்கு விசுவாசம் இல்லாமல் தாங்கள் தான் என்ற அடிப்படையிலும் புரோக்டர் வேலை பார்ப்பவர்களையும் மோடிக்கு மிக நன்றாக தெரியும். அதனால் யார் யார் எப்படி செயல்படுறார் என்பதை அமித்ஷாவின் டீம் வந்து மிக நன்றாக தெரியும். அமித்ஷாவுக்கு வந்து தமிழ்நாட்டிலே கட்சியில் யார் யார் எப்படி செயல்படுறார் என்பதை கண்காணிப்பதற்கு மிகப்பெரிய டீம் இருக்கிறது. இன்றைய தினம் தேசிய தலைவர் நட்டா என்றாலும் அமித்ஷாவின் முழு நம்பிக்கையும் ஆதரவையும் பெற்றவர். நிச்சயமாக மற்ற தலைவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டால், இவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்பதை மிக துல்லியமாக அவர்கள் கண்டுபிடித்து வருவார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு ஏற்றத்தை கொடுக்குமா சார் தமிழக பாஜகவுக்கு? நீங்களே பலமுறை தமிழக பாஜகவை மட்டும் தனித்து பேசுறீங்க, ஆனா நேஷனல் BJP வந்து பெரிய அளவுக்கு தூக்கி வச்சு பேசுவீங்க. இது ஒரு ஏற்றத்தை கொடுக்குமா எல் முருகனுடைய நியமனம்? நிச்சயமாக இந்த நியமம் வந்து சமூக நீதி பார்வையில் வரவேற்கத்தக்கது. பாஜகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு நல்ல தலைவரை போட்டிருப்பதை நான் வரவேற்கிறேன். யூகம் என்ன என்பதை நான் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இணைப்பில் வந்து தகவல்களை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.